ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் பாமக சார்பில் உண்மை அறியும் குழு விசாரிக்கும் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் மூன்று பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நசீம் சைதி நியமனம் வரும் 20ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல். ஆந்திராவில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்வோருக்கு தமிழக அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ஜி கே வாசன் கோரிக்கை. தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.5% உயரும் என பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே இலவச மின் அம்மி வாங்க சென்றவர்கள் மீது காவல்துறை தடியடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கொடைக்கானல் பழனி மலைச்சாலையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. ஏமனிலிருந்து 11 இந்தியர்களை மீட்டு வந்த பாகிஸ்தான் படையினருக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.